ஓம் சாய்ராம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பிளஸ் டூ மாணவர்களுக்காக அவர்கள் அடுத்து படிக்கக்கூடிய துறைகளை எந்த துறையை ஏற்று படித்து முன்னேறலாம் என்பது பற்றிய வீடியோக்கள் போட்டு வருகிறேன். இன்றைக்கு மருத்துவம்தான். ஏற்கனவே சொன்னது போல் செவ்வாய் தான் மருத்துவத்திற்கு காரண கிரகம், முதன்மையாக இரண்டாம் நிலை குருவும் சூரியனும். இதை ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இங்கே ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்தன்மையோடு, அதாவது வெளிச்சமாக இருக்கிறதோ, அதனுடைய எண்ணங்கள் தான் ஜாதகருக்கே ஏற்படும். அதில் தான் முன்னேற்றம் அடைவார். தொடர்ச்சியான அந்த துறையில் இருப்பார் என்பது தசாபுத்தி அமைப்புகள் அவருடைய ஜாதக வழுக்களை பொறுத்தது. இதை நான் எல்லா வீடியோவிலையும் தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த ஜாதகம் வந்து குழந்தை மருத்துவர். இப்போ இந்த குழந்தை மருத்துவத்திற்கு செவ்வாய் வந்து முதன்மையாக வந்துடுறாரு. குருவும் சூரியனுமே தொடர்பு கொள்கிறாங்க, சுபத்தன்மையோடு இருக்காங்க. இரண்டாம் பாவத்தோட தொடர்பு உள்ள கூட கிரகங்களை வைத்து இது குழந்தை மருத்துவத்தில் இந்த ஜாதகர் இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு நுட்பமாக ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு இதை விளக்குகிறேன். இந்த ஜாதகர் குழந்தை மருத்துவர். குழந்தை மருத்துவம் உதாரண ஜாதகம். 13/6/1974 விருதுநகரில் பிறந்தவர். முதல்ல ஜாதகத்துடைய வலிமையை பார்த்துக்கிடுவோம், பிறகு நம்ம அந்த நுட்பங்களை பார்க்கலாம். லக்னம் விருச்சி லக்னம். விருச்சி லக்ன அதிபதி செவ்வாய். கடகத்தில், இங்கே கடகத்தில் வந்து இந்த இடத்துல நீச்சம் எடுக்க வேணாம். அங்கே நட்பு வீடு. சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல புரிதல் உண்டு. அப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாவக்கிரகங்களுக்கு திக்பலம் தான் பெரிய அமைப்பு. என்னுடைய முதன்மை பேராசான் ஆதித்ய பூஜை ஐயாவாக தான் திக்பலத்தை பற்றி ஏற்கனவே என்னுடைய முன்னாள் குருநாதர் ஜோதிடத்தை அறிமுகப்படுத்திய வித்வான் லட்சுமணன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும், அதை தெளிவாக அந்த திக்பலங்களுக்கு வந்து நீசப்பட்டால் கூட அந்த கிரகம் திக்பலத்தில் தான் நல்ல வலிமை பெறும் என்பதை என்னுடைய முதன்மை ஆசானவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அமைப்புப்படி சிக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார், பாக்கியாதிபதி வீட்டில் இருக்கிறார் என்ற அமைப்பும் எடுத்துக்கொள்ளணும். 10ஆம் இடம் திக்பலம். 10 கூடையவர் 9ல் இருந்தாலும் சரி, 11ல் இருந்தாலும் சரி, திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளணும். அப்போ செவ்வாய் வந்து முதன்மை சுபக்கிரகமாக இருக்கிறார் அப்படிங்கிறோம். அடுத்து 10ஆம் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், அது ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்தில் சனியும் புதனும் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். லக்னத்தில் ராகு. இப்போ செவ்வாய் பலமாக இருக்கும்பொழுது இந்த லக்னத்தில் ராகு எதுவும் ஒன்று செய்யாது. உத்தரட்டாதி 1ஆம் பாதம் ஜாதகம். ராசி மீனம். இப்போ செவ்வாய் நல்ல வலிமையாக வந்துட்டாங்க, முதன்மை சுபக்கிரகம். அதுக்கடுத்து குரு வந்து 4ஆம் இடத்துல கல்வி ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால இருந்து கல்விக்காரகன் புதனை குரு பார்ப்பதால் புதனுடைய சார திருவாதிரை மறுபடியும் ராகு செவ்வாயின் வந்துடும். அப்போ எந்த தொடர்புகள் இந்த ஜாதகத்தை வந்து மிக நுட்பமாக பேசிக்கொண்டே போகலாம். ரத்ன சுருக்கமாக இப்போதைக்கு இவர் வந்து குழந்தை மருத்துவராக இருக்கிறார் என்பதற்கான விளக்கம்தான். ஒரு ஜாதகத்தை வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும். அப்போ குரு வந்து, குரு பகவான் வந்து இங்கே சம வீட்டில் இருக்கார். அவருடைய பார்வை 8ஆம் இடத்துல புதனும் சனியும் இருப்பதனால இவர் வந்து வெளியூரில் அந்த குழந்தை மருத்துவராக இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இந்த வெளிச்சம் இங்கே சனி இருக்கிறதுனால, 8ஆம் இடத்துல சனியும் கூட இருக்கிறதுனால அந்த ஒளியை குறைப்பார். சுபத்துவத்தின் அளவு, பாவத்துவத்தின் அளவு, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பலனை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அப்படிங்கிற அமைப்பை இதை நான் தெரிவிக்கிறேன். இப்போ இவர் குழந்தை மருத்துவராக இருக்கிறார், அதுக்கு ஒரு நுட்பம். லக்னத்திற்கு 5இல் பாக்கியாதிபதி. லக்னத்திற்கு 5இல் பாக்கியாதிபதி. அப்போ லக்னம் பாக்கியஸ்தானத்தில். இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துடைய வலிமை. அப்போ 5ஆம் இடத்துல அந்த ராசி அமைவதால் ராசிக்கு 2ஆம் இடமாவது ஆகுது.
அப்ப ஐந்தாம் இடம் புத்திர குழந்தை குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பருவம். எல்லாருக்குமே குரு பகவான் வந்து புதன் அப்புறம் வரை இளம் பிராயத்தை குறிக்கும், சிறுவர்கள். அப்போ அந்த புதன் வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு பார்வை பெற்ற புதன் இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், பார்வை இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இதை நம்ம பார்க்கணும். அப்போ சனி மேலே இருக்காருன்னா குரு பார்வத்தை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிற அமைப்பையும் நம்ம பார்த்துக்கணும். புதனுடைய தொடர்பு இங்கே விழுகுது. அப்போ வந்து புதன் வந்து புதன் இளம் பிராயத்தை குறிக்கிறார். அவர் இங்கே இருந்து ஐந்தாம் இடத்துல, ஐந்தாம் இடம் அங்கே ஆக்டிவேஷன் ஆகுது, குரு பகவான் தான். அப்போ குரு தான் எல்லாத்தையுமே சுபத்துவப்படுத்துகிறார். ஏராளமான ஒரு நுட்பங்கள், பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு, இங்கே பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது, அது வேறு பலன்களாகும். இங்கே எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், லக்னத்துக்கு எட்டாம் இடம். இப்படிலாம் குரு பகவானே அனைத்தில் இருக்கிறதுனால அந்த குருவின் வீட்டில் பாக்கியாரி இருக்கிறார். இளம் பிராயத்தை குறிக்கக்கூடிய புதன் வந்து இரண்டாம் இடத்தோடு தொடர்புகிறார். இரண்டாம் இடம் பத்து, இந்த மாதிரி தொடர்புகள், கிரகங்களுடைய சுபத்துவம், இதை வைத்து டாக்டராக இருக்கிறார்கள். மிகுந்த ஒளித்துவம் இதில் ஜாஸ்தியான அமைப்பில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அமைப்பில் போயிருப்பார். இவர் குழந்தை மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல உதாரண ஜாதகம். இது ஒரு ஜாதகம் மட்டுமில்லை, எத்தனையோ ஜாதகங்களை குழந்தை ஜாதகத்தில் நான் இதை குழந்தை மருத்துவர் ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது அமைப்பு, அதை நான் பார்த்துருக்கேன். அடுத்தடுத்து நான் வெளியிடுகிறேன். இந்த ஜாதகம் ஒரு ஜாதகம் போல் அடுத்தது வரப்போகிறதில்லை என்பதை ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் கிரக நிலைகள், அந்த குறிப்பிட்ட கிரக நிலைகள் மருத்துவத்துக்கு செவ்வாயினா எல்லா மருத்துவருக்கும் அது இருக்கும், ஆனால் வேறு வேறு விதமாக இருக்கலாம். சந்திரனுடைய பூர்ணச்சந்திரனுடைய ஒளி பெற்றவர் மிகுந்த ஒரு மருத்துவத்துறையில் உயர்நிலையில் இருப்பார். குரு பகவான் பற்ற அதுக்கு அடுத்த நிலை. இப்படி ஒளித்துவத்தை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மருத்துவத்துறையில் ஆர்வம் இருக்கிறதான்னு பார்க்க அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கணும். அந்த முறையில் வாட்ஸ்அப் இந்த எண் இருக்கு பாருங்க, இந்த நம்பரில் தொடர்பு கொண்டினால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து எந்த துறையில் அவர் படிக்கலாம், அந்த துறையில் அவர் எவ்வளவு சதவீதம் நல்லபடியாக இருப்பார் அது முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஜாதகம் வந்து வலிமையாக இருக்கா, தசாபுத்திகள் அடுத்தடுத்து நல்ல நிலையில் வருகிறதா, அவர் படிக்கிற துறையிலே இருக்கலாமா அல்லது டைவெர்ட் ஆகுமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நுணுக்கமாகவே சொல்லலாம். என்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா புதிய வரலாறு பிளேலிஸ்ட்டு அஸ்ட்ரோ சாய் செல்வம் டைப் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. திருமண பொருத்தம், இது வெளிநாடு பயணங்கள், வேலை வேலையா தொழிலா, நோய் ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு இருக்கும், எப்போ தீரும், இப்படியெல்லாம் நுணுக்கமாகவே எல்லாமே சொல்லலாம். அதனால் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஒரு வேறு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சாய் செல்வம், மதுரை. வணக்கம் நண்பர்களே.